Hi there, greetings and salutations. Welcome to my channel Global Tutorial Gen X. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவாங்க எல்லாருமே கீரை வந்து தினமும் சாப்பிடுங்க, ஸோ அதில் நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளோட தாத்தா பாட்டிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் என்னென்ன இருக்கு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு கீரையிலையும் உள்ள அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும், முக்கியமாக கீரையில் காமனாக இருக்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரைகளில் வந்து வைட்டமின்கள் ஏபிசி வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு, சுண்ணாம்பு, பாஸ்பரஸ், நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு கீரையை நான் சொல்லுவேன், அதுலேருந்து வரக்கூடிய என்னென்ன நன்மைகள் அப்படின்றத இனிமேல் நம்ம பார்ப்போம். அரைக்கீரை, இந்த அரைக்கீரையில் வந்து காய்ச்சல், ஜன்னி, கபம், வாதம் அப்படின்ற இந்த நோய்கள் எல்லாமே வந்து இதை நம்ம டெய்லி சாப்பிட்டு வர்றதுனால வந்து நம்மளுக்கு வராது, அது வந்து இருந்தாலுமே போயிடும். தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்குது, அதில் வந்து இரத்த சோகையை தடுக்கும். சிறுகீரை, அதில் வந்து என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் புகைச்சலை நீக்கி பார்வையை பிரகாசமாக ஆக்க வைக்கிறதுக்கான ஒரு கீரை சிறுகீரை. வெந்தயக்கீரத்தோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசி எடுக்கும், வாய்வு கோளாறு நீங்கும். நல்லா பசி எடுக்கும், வாய்வு கோளாறு ஏதாவது அஜீர்ணமாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே போயிடும். முருங்கைக்கீரையில் வந்து உடல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக ஆகும். உடலில் உள்ள நம்ம உடலில் இருக்கிற எல்லா கெட்ட கொழுப்புகளும் வந்து கரைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் வந்து முருங்கைக்கீரையில் வந்து இருக்கிற நன்மை. நெக்ஸ்ட்டு என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசினி கீரை அப்படின்றது. இந்த காசினி கீரை அப்படின்றது வந்து உடலில் இருக்கிற உஷ்ணத்தை நீக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹீட்டான உடம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கீரை எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வந்து உடல் வந்து கொஞ்சம் நார்மலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. புளிச்ச கீரை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது நிறைய பேர் நம்ம விரும்ப மாட்டோம், பிகாஸ் இது ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. புளிப்பு சுவை விரும்புகிறவங்களுக்கு ஐ திங்க் ஸோ இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் வந்து கீரை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புளிச்ச கீரையில் வந்து வயிற்றில் உள்ள கோளாறுகள் எல்லாமே வந்து அதில் நீங்கிடும். வயிற்று சம்மந்தமாக பூச்சி இருக்கிறதா இருக்கட்டும், அதில் வந்து ஏதாவது வயிற்றில் பிரச்சனை அப்படின்னா இந்த புளிச்ச கீரையை நம்ம தினமும் சாப்பிட்டு வர்றதுனால அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கிடும். வல்லாரைக்கீரை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வந்து வல்லாரைக்கீரை வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது, ஸோ சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வல்லாரைக்கீரைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கிறது. பசலைக்கீரை அப்படின்ற இந்த கீரை வந்து நாவறட்சியை நீக்கிறது. நாவுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கீரை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாவில் இருக்கிற வறட்சி வந்து போயிடும். அகத்திக்கீரை என்ன அப்படின்னா, இரும்பு சத்துக்களை வந்து இந்த கீரைகளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முளைக்கீரை அப்படின்றது வந்து பசி எடுக்கிற காச நோயால் ஏற்படும் காய்ச்சலை நீக்கும், பசியை நல்லா எடுக்குமா, ப்ளஸ் வந்து காச நோயால் வந்து வரக்கூடிய காய்ச்சலையும் இந்த கீரை வந்து சரி பண்ணக்கூடியது. புதினா வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம், ஆனால் அதோட நன்மை வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியாது, ஓ இதுதான் இதோட நன்மையா அப்படின்ற மாதிரி. ஸோ புதினாவும் வந்துட்டு பசி உண்டாக்குறதுக்கு, வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு. கொத்தமல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஸோ அதுவுமே வந்து நம்மளோட ரத்தத்தை வந்து ரொம்ப சுத்தமாக தூய்மையாக ஆக்கிறதுக்கு, வாந்தி குமட்டல் போன்ற எல்லாத்தையுமே அது நீக்கிறோம். நிறைய பேருக்கு சும்மாவே அந்த குமட்டல் மாதிரி இருக்கிறது அது மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து இந்த கொத்தமல்லி கீரை வந்து சரி பண்ணிடும். கருவேப்பிலை கீரை வந்து முடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்கும். கருவேப்பிலை மோஸ்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் கருவேப்பிலை சாப்பிடு நல்லது, முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட பேரண்ட்ஸு எல்லாருமே, ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரைகள் வந்து நம்ம வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், முக்கியம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீரையுமே வந்து ரொம்ப நல்லது, நன்மையை பயக்க வைக்கக்கூடியது. ஸோ அதனால் எல்லாருமே கீரைகளை டெய்லியும் வந்து உண்பீர், மாத்திரைகளை இது மூலமாக நம்ம தவிர்க்கலாம். நன்றி.